அடே கரீனா, உங்களால் மட்டும் தாண்டா இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் கொண்டு வர முடியும். அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து நமக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருந்தது. இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம உள்ளே போன உடனே ஸ்பின்ன்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஸ்பின் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளோட ஐடிக்கு ஏற்ற ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிருந்தது. என்ட்ரு கொடுத்து உள்ளே போன உடனே 9 டைமண்ட்ஸுக்கு வந்து இது எல்லாமே தராங்களான்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இதுவும் வந்து பெருசாக ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணேன். இதில் என்ன கிடச்சின்னு பார்த்தா, எப்பயும் போல் நமக்கு யோசிக்கே தேவை, இதுதான் கொடுப்பாங்கன்ற தெரிஞ்ச மாதிரி அந்த மேஜிக் ஃப்ரெக்மெண்ட் கிடச்சிது. அடுத்த ஸ்பின்ல டைமண்ட் வச்சு அடுத்து ஒரு 99 டைமண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. இதில் வந்து இந்த எலைட் பாஸ் பேட்சு ஃபைனலாக வந்து 242 டைமண்ட்ஸுக்கு வந்து இந்த எலைட் பாஸ். ஸோ இது டோட்டலாக வந்து 399 டைமண்ட்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதுவே நம்ம நார்மலாக வந்து எலைட் பாஸ் போட்டிருந்தோம், 499 டைமண்ட்ஸ் ஆயிருக்கும். இதில் ஒரு 200 டைமண்ட் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இது வந்து உங்களுடைய டிஸ்கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டைமண்ட்ஸ் வந்து கம்மியாகும். உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் விழுந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ்லாம் டிஸ்கவுண்ட் விழுந்ததுன்னா ரொம்ப கம்மி டைமண்ட்ஸ்லாம் வந்து எலைட் பாஸ் வாங்க முடியாது.